சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் நெடுஞ்செழியன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி அவர்களது திருவுருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் செம்பருத்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் செம்பருத்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சஞ்சனா. முன்னாள் அமைச்சரும் கவிஞருமான நாவலர் நெடுஞ்செழியன் மற்றும் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் இவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து திமுக சார்பில் மகளிர் அணி செயல் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, அவரை தொடர்ந்து மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், திமுகவின் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் தொடர்ந்து அவர்களது இருவரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைய தினம் திமுகவின் முன்னாள் அமைச்சரான நாவல் நெடுஞ்செழியனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று நேற்று தமிழக அரசானது அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அடுத்த வருடம் முதல் சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நாவலர் நெடுஞ்செழியனின் முழு திருவுருவத்தால் ஆன வெண்கலத்தான அவரது திருவுருவ சிலையை அமைத்து அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்றன கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செம்பருத்தி.